ஜபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தோப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் உங்க கோடாக்கொரு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுக்க ஆண்டவரே உங்க உண்மை உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க கிருவி செய்யப்பா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவரே, உம்மை வணங்குகிறேன், போர்த்துகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன். நீர் ஆராதனைக்குரியவர் என்றும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. இயேசப்பா நீங்க பரிசுத்தர். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு பிரத்யாசையாக இருந்து எங்களுக்குள்ளே இருந்து பேச வேண்டுமாச்சே. கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ளேயே வாசமாக இருக்க வேண்டுமாச்சே. வீக்கிறேன் ஆண்டவர். குறையல் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, அன்பான ஜேடிகே மேல்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நம்ம ஆகமங்கள் ஐந்தில் நம்ம மூன்று ஆகமங்களை முடித்துவிட்டு நான்காவது ஆகமம் எண்ணாகமம், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், எண்ணாகமத்தில் வந்து நம்ம மூன்று அதிகாரங்கள் முடித்து விட்டோம். இன்று நான்காவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சில வசனங்களை வாசிக்கிறேன். கத்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, லேவியரின் புத்தர்களே இருக்கிற கோகாத் புத்தருடைய பிதாக்களினுடைய வீட்டு வம்சங்களின் வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையேற்றுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரன் வந்து மரவில் திரைச்சியிலே இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடி போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதில் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேசையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முட்குரடு தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுது. நாம் இந்த பாகத்தில் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அந்த வந்து மோசேயும் ஆரோனையும் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அவங்கள் செங்கடலை தாண்டி அந்த வனாந்தரத்திலே அவங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து அவங்களுக்கு கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் மோசேயின் மூலமாயும் ஆரோன் மூலமாயும் அவங்க ஜனங்களுக்கு அந்த கோத்திர பிதாக்களுக்கு தெரிவித்து கொண்டு வருகிறார். இதில் நாம் பார்க்கும் பொழுது அந்த கோத்திரம் எப்படி எப்படி தங்க வேண்டும் அப்படி என்று பழைய அதிகாரங்களே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு கோத்திரமும் எந்தெந்த திசையில் இருக்க வேண்டும் என்று சுற்றில் சொல்லியிருக்கார். இப்பொழுது அக்கடத்தால் மையப்பகுதி, அதாவது கீழ்ப்புறம் யூதா கோத்திரம், அடுத்தால தென்புறம் ரூமன் கோத்திரம், அப்படியே சுற்றில உள்ள கோத்திரங்கள் எல்லாம் ஒரு ரவுண்டில் இருக்கிறாங்க. உள்புறம் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஆசிரிப்பு கூடாரம் மையமாக இருக்குது. அதுக்கு சுற்றிலும் லேவி கோத்திரங்கள் பாளையமாக இருக்குதாங்க. லேவி கோத்திரம் அவங்க ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவங்க பாளையம் இருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய வேலைகளை கர்த்தர் மோசே மூலமாக சொல்கிறார். எல்லாமே தேவன் தான் செய்கிறார், மனுஷன் இல்லை. அவங்க மனுஷனுடைய மோசையினுடைய யோசனை இப்படியோ மோசையினுடைய மனுஷனுடைய யோசனை இப்படியோ நடந்தது அல்ல. இது முற்றிலும் தேவனால் நடந்தப்பட்ட காரியம். அதனால தான் நம்ம இதை ஆராய வேண்டியிருக்கோம். இது லேவி கோத்திரத்தை அவனுடைய ஆரோனுடைய லேவி கோத்திரம் வந்து ஆரோன் ஆரோனும் மோசையும் லேவி கோத்திரம் தான் பிறந்தாங்க. அந்த கோத்திரத்தினுடைய பிதாக்கள் அவங்க எப்படி அவங்க ஆசிரியத்து வேலை செய்ய வேண்டும், அதாவது லேவியர் வந்து என்னுடையில் இருக்காங்க, அவங்களுக்கு வெளியில் வேலை செய்ய வேண்டியதில்லை, அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா இந்த வெளியில் கோத்திரங்களுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களோட பாவ அறிக்கை பண்ணுறதுக்குள்ள இது, மற்ற அவங்களுடைய தேவாலயத்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் அவங்க நடக்கிற பலிகளை எல்லாம் லேவியர்கள் செய்ய வேண்டும். அவங்க சொந்த ஜனங்கள் ஆசாரியத்துவத்தை செய்ய விட சொந்த ஜனங்களாக ஆண்டு சொல்ல அவங்கள தொகையை நீர் என்னாண்டான்ட்டார். அதனால இந்த கணத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஒர்க்குக்கு அவங்களுடைய வேலைக்கு ஆசாரித்துவத்துடைய வேலைக்கு அவங்களை எண்ணும்படி சொல்றார். எப்படின்னா லேவி புத்தருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களுக்கு, கோகாத் அதாவது லேவி புத்திரத்தில் கோகாத் அவனுடைய பிரபு அவனுக்குள்ள வேலைகளை சொல்றாரு. ஆசிரியர் கூடத்தில் வேலை செய்ய சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையேற்றுவாங்க. 30 வயதுலேருந்து 50 வரைக்கும் ஆசிரியப்பு கூடத்தில் வேலை செய்யணும், அதுக்கு மேலே ரிட்டையர்ட் அவங்க. அதனால் அவங்க அவங்களுக்கு உள்ள 30லேருந்து 50 20 வருஷம் அவங்க ஆசாரியத்தை ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் குறித்தது.
அதனால 50 வயதுதான் சொல்லியிருக்கிறார். 50 வயது வரைக்கும் எல்லாரையும் எண்ணி தொகையற்றுவாங்க, எல்லாரையும் அந்த வயசுக்கு உட்பட்டவங்கள எல்லாம் தொகையற்றுவாங்க. ஆசிரியப்பு கிடையாது. கோகாத்புத்திர பணியுடைய மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது, அவங்களுடைய வேலை வந்து மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது. அவங்க மகா பரிசுத்தம் கிடையாது, அவங்களுடைய வேலையில் வந்து மகா பரிசுத்தலத்துக்குரியதுன்னா அவங்களுடைய பசுத்தலத்தை அவங்க தூக்கிட்டு போகணும். அவங்க போய் அந்த அவங்கள தூக்கிட்டு போகணும். கோகாத்புத்திரர்கள் பாளையம் புறப்படும் போது ஆரோன் குமாரன் வந்து மரவில் திரைச்சியில் இருக்க சாட்சி பெட்டியை மூடி, பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவனுடைய குமாரன் வந்து, ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் வந்து அதை இறக்கி வைக்கணும். அது என்ன செய்யணும்னா, இறக்கி அதில் சாட்சி பெட்டியை மூடி தகுசு தோல் மூடியையும் போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதில் 2 தண்டுகளை பாய்ச்சி, அதாவது அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் என்ன செய்ய மேசை இருக்கும், பரிசுத்த மேசை, தேவ சமுத்த அப்பங்கள், 10 கட்டளைகள் எல்லாமே ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. அதில் யாருமே பிரவேசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுமே அங்கே போக முடியாது. கோகாத்புத்திரர் கூட அங்கே உள்ளே போகக்கூடாது. அவங்கள வந்து பாளையத்துக்கு புறம்பாக தான் லேவி கோத்திரமாக இருந்து அவங்கள வேலை தான் செய்யணும். அதான் வேலையை நியமிக்கிறார். தண்டுகளை பாய்ச்சி, அந்த பெட்டி தண்டுகளை பாய்ச்சினா 2 ஒரு மேசை இருக்குன்னா அதில் 2 கம்பம் இப்படி ராடை சொல்லிடுவாங்க, 2 தண்டு அங்கேயும் தூக்குவாங்க, இங்கேயும் தூக்குவாங்க. 4 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி, 4 பேரும் அவங்க கூட உள்ள ஆட்களும் தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த தூக்கி தான் சுமக்கணும். அதை வண்டிகளை இழுக்கவோ அதெல்லாம் செய்யக்கூடாது. மனுஷன்தான் அந்த கோத்திரத்தினால தூக்கி தான் சுமக்க வேண்டும். தேம்சத்து மேசன் மேல துப்பட்டி வருத்தி தண்டுகளை துப்பட்டிகளையும் கிண்ணிகளையும் மூடுகிற தட்டுகளையும் அது மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பம் அதன் மேல் இருக்க கிடவது. நித்திய அப்பம் கத்தருக்கு நித்திய அப்பம் செலுத்துறது, அது அதுக்கு மேலே இருக்க கிடவது. இளநூல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் மேல் அகலியையும் அதில் கத்திரியையும் சாம்பல் கரண்டையும் அதற்குரிய எண்ணெயும் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டு முட்டுகள் யாவையும் தகுசுத்தோலால் மூடி போட்டு அதை ஒரு தண்டியிலே கட்டி பொற்பீடத்தின் மேல் நீலநூல துப்பட்டியை விரித்து அதை தகுசுத்தோல் மூடியால் மூடி அது தண்டுகளை பாய்ச்சி பசுத்தலத்தில் வழங்கும் ஆராதனை கேட்ட சகல தட்டு முட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகுசுத்தோலால் மூடி மூடி தண்டின் மேல் கட்டி பழிபீடத்தில் சாம்பல் கரண்டியை விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து, எல்லாமே ஆராதனைக்குரிய ஜாமான்கள், ஆராதனைக்குரிய அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள அந்த இந்த இதெல்லாமே உள்ள ஜாமான்கள் பூரா என்ன செய்யணும், சுத்தமாக விரித்து துணியை வச்சு துப்பட்டினா துணியை மாதிரி விரித்து அதில் தகசுத்தோல்னா அது காற்று உட்பொகாத தோல், அந்த தோலால் அதை மூடிருக்கிறார். மூடி இளநீல துப்பட்டி எடுத்து விளக்கு தண்டையும் அதில் அகல்களையும் அதன் கத்திரியையும் சாம்பல் கரண்டையும் அதற்குரிய எண்ணெயும் பாத்திரங்களையும் மூடி, எல்லாமே எண்ணெய், ஒளிய விளக்கு எப்பொழுதுமே எண்ணெய் எரிஞ்சுக்கொண்டே இருக்கணும் பஸ் தளத்துக்குள்ள, அதனால் அதுக்குள்ள எண்ணெய் அதுக்குள்ள அகல் விளக்கு எல்லாத்தையுமே தகுசு தோலால் மூடி போட்டு அதில் தண்டியில் மாட்டி பொற்பிடத்தின் மேல் இளநூல துப்பட்டியை விரித்து அதிலே தகுசு தோல் மூலால் மூடி அது தண்டுகளை பாய்ச்சி, அது தனிப்பட்டி, அதுக்குள்ளே ஜாமான்களும் போடுறதுக்கு நிறைய பாக்ஸ் பாக்ஸாக அவங்க பண்ணணும். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு பாக்ஸில் வைக்கிற மாதிரி வச்சு தகுசு தோலால் மூடி எல்லாமே என்ன செய்யணும்னா ஆரோனுடைய பிள்ளைகள் செய்யணும். கோகாட்டு பிள்ளைகள் செய்யக்கூடாது, இதை இவங்க அவங்க தூக்கி சுமக்கிற வேலை தான். ஆனால் இது பரிசுத்தமானது, என்ன யார் செய்யணும்னா அந்த ஆரோனுடைய குமாரன் வந்து ஆரோனுடைய குமாரை தான் செய்யணும். கோகாத் ஆரோன் குமாரனா, ஆனால் அவங்களுக்கு பரிசுத்தத்தில் பிரதிக்கவில்லை அதிகங்கள், அது கோகாத் பிரபு தனி, இது அவனுடைய ஆரோன் லேவி கோத்திரத்தில் அவங்க தனி. ஆனால் ஆரோனுடைய ஃபேமிலி தான் இந்த எல்லா ஒர்க்குமே செய்யணும், இல்லை பரிசுத்தமானவர்கள். அதன் மேல் ஆராதனை கேட்ட சகல பனிமுட்டிகளையும் கலசங்களையும் முள்குரடுகளையும் சாம்பல் இருக்கும் கரண்டியையும் கலசங்களையும் பலிபடுத்தி எடுக்கிற பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகுசு தோல் மூடி விரித்த தண்டுகளை பாய்ச்ச கடவுள்கள் எல்லாமே இந்த பலிபீடத்தில் பலி செலுத்தும் பொழுது அந்த எண்ணெயில் அந்த விறகுல அவன் ஆசாரியன் பலி செலுத்தும் பொழுது அதுக்குள்ளே ஜாமான்கள் பூரா சாம்பல் இருக்கும் கரண்டி அதனுடைய எல்லாமே அதில் என்ன செய்யணும், தகுசு தோலால் மூட சொல்கிறாங்க. பாய்ச்ச கடவுள்கள் அதை தகுசு தோலால் மூடி அதில் கம்புகளை தண்டுகளை பாய்ச்சி தூக்கிட்டு போகணும். அவங்களை தூக்கிட்டு போகிற வேலை தான். பாளையம் புறப்படும் போது ஆரோனன் குமார் பசுத்தலத்தின் சகல பனிமுட்டிகளையும் மூடி தீர்த்த பின்பு, பார்த்தீங்களா, சகல பசுத்தலத்தில் எல்லாமே ஆரோனுடைய குமாரன் மூடணும். அது வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாது. எல்லாமே என்ன செய்யணும்னா பசுத்தமாக இருக்கிறத மூடி தகுசு தோலால் மூடி துப்பட்டியை விரித்து எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார்.
தீர்த்தம்னு கோகாத்து புத்தர் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு வரக்கடவர்கள், அதுக்கு பிறகுதான் இவங்களை வர சொல்லணும். கோகாத்து புத்தர் உள்ள பிரவேசிக்க முடியாது, அவங்களுக்கு பரிசுத்தம் அவங்கள்ட்ட இல்லைனால ஆண்டவர் அவங்கள தனியாக வச்சிருக்கிறார். பின்னால் கோகாத்து புத்திரர் பார்க்கும்போது அவங்கெல்லாம் எதிர்த்து பேசினாங்க, கோராயின் கூட்டத்தாருன்னு வருது பின்னால். அதனால முன்னாலே நம்ம அது ஆராயிரும், அவங்க அவங்களுடைய ஒர்க் என்னென்னு ஆராயிரும். கடவுள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவுளார், பரிசுத்தமானதை தொடக்கூடாது, செத்து போயிடுவாங்க. அவ்வளோ பயபக்தியா செய்யணும்னு சொல்றார் ஆண்டவர். வந்து சொன்னா அதில் மாற்றமே கிடையாது. அது பார்க்க மோசே கூட அந்த நெருப்பு அந்த இந்த முள்செடியில் இருக்கும்பொழுது அதை பார்க்க துணியாமல் பாதிரத்தையே கலத்தி போட்டு இது பண்ணுறான்னு சொல்லியிருக்கு. அதனால் பரிசுத்தத்தை அவன் வந்து வீணாக பண்ணக்கூடாது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அது முச்செடி எரியுது, ஆனாலும் அது பச்சை தான் இருக்குது, அது எரிஞ்சு கருகலை, ஆனாலும் எரி சுடர் இருக்குது. அப்போ அதை எவ்வளோ பரிசுத்தம் பார்த்தீங்களா, மோசு கூட பார்க்க துணியாமல் தான் சொல்கிறான், அவனே கவர்ந்துட்டான். அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு அதில். அதனால அவன் பாதரட்சியை கலத்தி போட்டு ஆண்டவர் இந்த அக்னிக்குள்ளே இருந்து பேசுகிறான். அதே தேவன் தான் மகா பரிசுத்தத்திலும் இருக்கிறார். அதனால அவங்க ரொம்ப பயபக்தியாக இருக்கணுங்கிற அந்த இதை காட்டுது. ஆசாரியன் ஆரோனவன் குமாரன் எலியேசர் விளக்கு எண்ணெயையும் சுகந்த தூபரகத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியும் அபிஷேகத்திலும் வாசத்திலும் முழு அதில் உள்ள யாவையும் பசுத்தலத்தையும் பனிமூட்டிகளையும் விசாரிக்க கடவர்கள் எல்லாம் என்ன வேணும், ஒளியோ என்ன வேணும், அடித்து விடுத்து பிடிந்த ஒழிவு என்ன வேணும், ஆசாரி கூடத்தில் சகல வேலைகளையும் அவங்க விசாரிக்கணும். யாருன்னா எலியேசருடைய வேலை. எலியேசர் எப்பொழுதுமே அவங்க எழுதி கொண்டே இருக்கும். அந்நியாக்கினி கொண்டு வந்தால் அவங்க அந்நியாக்கி கொண்டு வந்ததுனால நாதாவும் அவையும் செத்து போனாங்க. அந்த எலியேசர் இருக்கிறான், எலியேசர் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நினச்சிடறாங்கன்னா செய்கிறாங்க. அதெல்லாம் அந்த எண்ணெய்க்கு அவங்களுக்குள்ள மெட்டீரியல் அவங்களுக்குள்ள எண்ணெய் அந்த விளக்கு தண்டு எல்லாமே தூவ வர்க்கத்தையும் தினந்தோறிடும் போஜன பிள்ளை தினந்தோறும் கத்தருக்கு பலியிடணும், ஸ்தோத்திர பலியிடும். இப்போ நம்ம வந்து பலி இது மாதிரி செய்ய வேண்டியதில்லை, ஸ்தோத்திர பலியை தினந்தோறும் செலுத்தணும். ஸ்தோத்திர பலினா வார்த்தை மூலமாக சென்னாலும் இதயத்திலிருந்து நம்ம ஆழமாக துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். சும்மா வெறுமனை சொல்லிட்டு போயிட்டு போனேன்னா ஆண்டவர் நம்ம உதட்டினால துதிச்ச மாதிரி இருக்கும், அது கிடையாது. இதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு சரித்துடைய இடத்துல அன்பு குரு போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மனப்பான்மை நம்ம உள்ளத்துக்குள்ள வரணும். ஆனா அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல சடவா எழுதப்பட்டிருக்கிறது, அவங்க தினந்தோறும் பலி செலுத்தினாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் மகா பரிசுத்தமான கிட்டிகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது. அதாவது லேவி புத்திரர்களே, கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார், லேவி புத்திரத்துக்குள்ளே கோகாத் வம்சத்தாராகிய கோகாத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றார் அழிந்து போகக்கூடாது. அவங்க எப்பொழுதும் சுமக்கணும். ஏன்னா அவங்க பரிசுத்தத்தை அவங்க ஏதாவது பண்ணிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது, அவங்களுக்கு தப்பான ஏதாவது பண்ணக்கூடாது. அழிஞ்சு பண்ணால் அழிஞ்சு போயிடுவாங்க. அதே மாதிரி அது அவங்கள அவங்கள பாருங்கன்னு சொல்றாரு. எப்படின்னா லேபி புத்துக்களே, கோகாத் வம்சத்தை தேச கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, ரொம்ப பரிசுத்தமாக தூக்கணும். அவங்களுக்குடைய வேலையை தான் செய்யணும், அக்கம் பக்கம் கூட திரும்பக்கூடாது. அப்படி அந்த பரிசுத்தத்தில் அவ்வளோ முக்கியமானது என்பதை ஆண்டவர் குறித்து காட்டுகிறார். அவர்கள் மகா பரிசுத்தமானவர்கள் கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய அவளுக்காக செய்ய வேண்டியதாவது. ஆரோன் அவன் குமாரன் வந்து அவைகள் அவனவன் தன் வேலைக்கு செய்ய அவனவன் சுமைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சாகாதபடிக்கு பரிசுத்தமானவர்கள் மூடுகிற போதும் பார்க்கறதுக்கு உற்பத்தியாமல் இருப்பார்களாக. பரிசுத்தமானவர்களே மூணு இவங்க உடனே வரக்கூடாது. இவங்க எல்லாமே ஆசாரியர்கள், அந்த எலியேசர் எல்லாமே ரகசு தோளால் மூடி எல்லாம் அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து செய்யணும். இவங்க அவங்க வரக்கு முன்னாலே வந்து அந்த பரிசுத்தமானவர்களை பார்க்கக்கூடாது, அவங்க அதை தொடக்கூடாதுங்கிறது, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்களும் முக்கியம்தான், ஆனாலும் அவங்களுக்குள்ளே வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவங்கள நேச்சுரலாக சொல்லிட்டே இருக்கிறார். மூடப்படும் போது பார்க்கறதுக்கு உட்பிரசியாமல் இருப்பார்களாக என்றார். பெண்ணும் கத்தர் மோசை நோக்கி, பெண்ணும் கத்தர் இதெல்லாம் சொல்லிட்டார். கோகாத் புத்தர் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்க உள்ளே போகக்கூடாது. அவங்க அவங்களுடைய வேலை வந்து அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள ஜாமான்கள் போகிறோம், அவங்க கெட்டினதை அவங்க தூக்கிட்டு போகணும். அடுத்த இடத்துல போடும் பொழுது அந்த பாளையம் புறப்படும் போய் போய் போட்டு அவங்களுடைய வேலை அதான் வேலை, அவங்க கோத்தரத்தாருடைய வேலை, பரிசு ஆசாரியர்களுடைய வேலை. பெண்ணு கத்தர் மோசை நோக்கி, கெர்சோன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களுடைய ஆசிரியப் கூடத்தில் பணிவிடை செய்யும்படி சோதனை உட்படத்தக்க 30, அதாவது கெர்சோன் புத்தர் அடுத்த ஒரு இது கோகாத் புத்தருடைய வேலைகள். அதுக்கடுத்தால என்ன ஆகணும்னா, கெர்சோன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களுடைய ஆசிரியப் கூட பணிவிடை வேலை செய்ய கெர்சோன் புத்தர் 30 முதல் 50 எல்லாரும் எண்ணி தொகையேற்ற 30 முதல் 50 வரைக்கும் எண்ணி தொகையேற்ற சொல்லிட்டார். பணிவிட எதாயிலும் சுமக்கிறதுக்கு கர்சோன் வம்சத்தில் வேலையாவது
அவர்கள் வாசஸ்தலத்திற்கு ஆசரிப்பிடத்துக்குரிய தொங்கு திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசு தோல் மூடியையும் ஆசரிப்பிடாத வாசல் மரவையையும் பிரகாரங்களின் தொங்கு திரையும் வாசலத்தில் பலிபிடத்தில் உள்ள முற்றிலும் இருக்கிற பிரகாரங்களுடைய வாசல் தொங்கு திரையையும் அவையில் கயிறுகளையும் அவருடைய வேலைக்கடுத்த கருவிகளையும் யாவையும் சுமந்து அவர்களுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். அதாவது இவங்களுடைய வேலை, கிறிஸ்தவனுடைய புத்திரருடைய வேலை வந்து ஆசரிப்பு கூட தொங்கு திரை, ஒரு டோர்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ள தொங்கு திரை மேலே மூடி அந்த டென்ட்டு அந்த அந்த பசு மகா பசு தோல் டென்ட்டு தோல் தகசு தோல் அதெல்லாம் மூடினது அவங்கெல்லாம் சுமக்கணும். கிறிஸ்தவன் புத்தர் கிறிஸ்தவன் புத்தர் சுமக்க வேண்டிய சுமைகளை செய்ய வேண்டிய பணிவிடைகளை சகல வேலையும் ஆரோனுடைய குமார் செய்கிறபடியே செய்ய வேணும். ஆரோனுடைய குமார் எலியேசு சொன்னதுபடியே இது அங்கே கொண்டு போ அங்கே கொண்டு போய் அவங்க சொல்லணும். கிறிஸ்தவனுடைய புத்தரனுடைய வேலைகள் பூரா அவருடைய வேலையை சொல்லியிருக்காரு. சகல சுமையில் நீங்கள் இமைக்க அவரிடத்து ஒப்புவீங்கள். கிறிஸ்தவன் புத்தருடைய வம்சத்தாரின் ஆசிரியப்படாத பணிவிடை செய்யும் இதுதான். அவர்கள் வேலை கொள்ளும் விசாரணைகளும் ஆசாரணையும் ஆரோன் குமார் யுத்தாமார் கைக்குள் இருக்க வேண்டும். யுத்தாமார் கைக்குள் இருக்க வேண்டும். ஆசாரனுடைய அந்த இலேசே யுத்தாமார் இருக்காங்கல்ல அவர் கைக்குள் இருக்கணும். அவன் சொல்லபடி இந்த டெண்டை தூக்கும் போது அவங்களுடைய தொங்கு திரையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொண்டு போடணும். யாரா இது கெர்சனுடைய புத்தருடைய வேலைகள். மெராரி புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்துடைய ஆசிரிப்பு கூடத்தில் பணிவிட வேலை செய்யும் வேலைக்கு உட்பட 30 வயது முதல் 50 என எல்லாமே 30 வயசுலேருந்து 50 தான். அந்த கோகாத்து அந்த புத்திரரும் அதில் கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்தருடைய வேலைகள் அவங்களோட பிதாக்கள் 30 வயசுலேருந்து 50 வரைக்கும் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க ஆசிரியப் கூடாரத்தில். என்ன கடவாய் ஆசிரியப் கூடாரத்தில் அவர்கள் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த வாசல் காவல் விசாரிப்பை வாசஸ்தலில் பலகைகளும் தாழ்பால்களையும் தூண்களையும் பாதங்களையும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரங்களின் தூண்களையும் அவைகளும் பாதங்களும் முலைகளும் கயிறுகளும் அவைகளில் சகல கருவிகளும் அவருக்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் தானே. அவருங்க இவங்க எல்லாமே இந்த தூண் புல்லர்கள் அது புல்லருடைய சாமான்கள் அந்த டோர்ஸ் அந்த இதெல்லாம் இவங்க வேலை செய்யணும். அதாவது கயிறுகளும் அவையில் உள்ள சகல கருவிகளும் அதற்கு அடுத்த மற்றெல்லாம் வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்க முடியும் ஒப்புவிக்க வேண்டிய பேர் பேராக என்ன கடவீர்கள். அவர்கள் பேர் பேரா என்ன வேலை செய்யணும் சொல்லி பேர் பேரா என்ன சொல்லிட்டார். ஆசாரியாகிய ஆரோனுடைய குமார் யுத்தாமார் கைக்குள்ளாக மெமரி புத்தர் மாரி புத்தரின் வம்சத்தாரின் ஆசிரியப் கூடத்தில் செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே. ஆசிரியப் கூடத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாப் கொடுத்துட்டாங்க. அவங்க லேபராக இருந்தாலும் அவங்களுடைய வேலையை ஆண்டவர் ஆண்டவர் தன்னுடைய அவங்க அவங்க என்னுடைய வேலை என்னுடையவர்களை நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லுறது அவங்களுக்கும் வேலையை ஆண்டவர் கரெக்டாக கொடுக்குற அவங்க கோத்திரத்துக்கு. அப்படியே மோசை ஆரணும் சபையின் பிறகு கோகாத் புத்தருடைய பிதாக்களை விட்டு வம்சத்தின் ஆசிரியப் கூடத்தில் பணிவிட வேலை செய்யும் உட்படத்தக்க 30 வயது முதல் 50 எல்லாரையும் எண்ணினார்கள். அவர்கள் வம்சத்திலிருந்து எண்ணப்பட்டவர்கள் 2,705 பேர். 2,705 பேர் கோகாத் புத்தருக்கு இருக்கிறாங்க. கத்தர் மோசையில் கட்டிலபடியே மோசையினாலும் ஆறனாலும் கோகாத் வம்சம் ஆசிரியப்பு கூடத்தில் வேலை செய்கிற எண்ணி தொகையெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்கள். எண்ணி கரெக்டாக எத்தனை பேர் சொல்லி கரெக்டாக எழுதியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் நம்ம யாங்க கற்றுக்கணும். வேதத்துள்ள எல்லாம் ஒரு உறுப்பு கூட நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த அது எல்லாமே தெரியணும். அந்த தெரிஞ்சாதான் இது 6,000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. ஆனாலும் நம்ம இப்போ நேற்று நடக்கிற மாதிரி நம்ம இதை கற்றுக்கிட்டோம். வேதத்தில் எவ்வளோ அருமையாக நமக்கு எழுதி வச்சுக்கிறது பார்த்தீங்க ஆண்டவர். இதெல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்கு சமமானது. கெர்சோன் புத்தருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களும் ஆசிரியப் கூடத்தில் பணிவிட வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 20-30 வயது முதல் 50 எல்லாரையும் எண்ணப்பட கடவர்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தினுடைய பிதாக்களுடைய வம்சத்தினுடைய 2,630 பேர். இவங்க ஃபேமிலி என்ன 2,500 பேர் கெர்சோன் புத்திரர். அப்போ வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொகை ஏற்றுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஆசரிப்பு கூட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய டெண்டு ஒருத்தன் ஒரு இதை ஜாப்பை தூக்குனா 50 கிலோ தூக்க முடியும் அவனால் அல்ல ஒரு 40 கிலோ அதுக்கு மேலே அவனை தூக்க முடியாது. அப்போ எவ்வளோ பேர் இருந்தால் தான் அந்த ஆசரிப்பு கூடத்தினுடைய மெட்டீரியல் எவ்வளோ வெயிட்னு பாருங்க. இது எப்படியோ மிஷின் இல்லையோ அல்லது இந்த வண்டிகள்லையோ கொண்டு போகக்கூடாது. ஆசரிப்பு கூடத்தால் லேவி புத்திரை தான் செமக்கணும். அவங்களுடைய வேலை அதுதான் வேலை அவங்க. அதனால் தனித்தனியாக இதெல்லாம் சீந்து சொல்லியிருக்கிறார். மெராரி புத்தருடைய பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களின் ஆசிரியப்பு கூடத்தில் பணிவிட செல்லும் சேனைக்குட்பட்ட 20 முதல் 50 வரையில் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் எண்ணப்பட்டவர்கள் குடும்பத்தினுடைய 3,200 பேர். இவங்க வந்து இவங்க கூட இவங்க எல்லா கோத்தத்தோட இவங்க கூட 3,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க கத்தர் மோசைக்கு வெட்டிலப்படியே மோசைனாலும் ஆரோனாலும் மெராரி புத்தரின் குடும்பத்தாரில் எண்ணெய் எண்ணி தொகையேற்றப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் 30 வயது முதல் 50 வரைக்கும் ஆசிரியப்பு கூடத்தில்
செய்யும் பணிவிட வேலைக்கு சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கருளும். மோசேனாலும் ஆரோனாலும் இஸ்ரேல் புத்திரராலும் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 8,580 பேராக இருந்தார்கள். 8,580 பேர் எல்லா ஆசாரிய ஊழியம் சேர்க்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை போடக்கூடிய மொத்த அவனுடைய அந்த லேவி கோத்திரத்துக்குள்ள வேலைகள் எத்தனை பேர்னா 8,580 பேராக இருந்தார்கள். 8,580 பேர் தான் அந்த ஒர்க்கை செய்கிறாங்க. இவ்வளோ பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எவ்வளவு ஜனங்களை வழிநடத்த 2,000,000 ஜனங்களை வழிநடத்த அவ்வளோ கோத்திரத்தையும் சுற்றிலும் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. இவங்க சென்டரில் ஆசரிப்பு கூடாரம், அது சுற்றிலும் லேவி கோத்திரம், அதில் அந்த கோத்திரம் மேல் பக்கத்துலேயும் கோகாத் புத்திர எல்லாருமே சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை ஒவ்வொரு ஜாப்பையும் இவங்க தான் செய்யு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வேதத்தில் நமக்காக படிக்கிறது வந்து பழைய ஏற்பாடில் ஆண்டவர் இப்படிலாம் செய்தார். தேவன் அருவி சொருவி தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அவர் சொல்ல சொல்ல அவங்க காது கட்டு தேவ பரிசுத்தமானது அப்படி இருக்கிறார் என்பதை அவர் தெரிவித்து கொண்டே வருகிறார். அது அப்படியே நடந்து தேர்து. அவங்களுடைய சாப்பாடு எல்லாமே அன்றைக்கு கிடைக்குது. 40 வருஷமாக அவங்க கால் வீங்கலை, சட்டை பழமையாக போல அவளை ஏசியில் இருந்த மாதிரி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவ்வளோ கோத்திரம் பிழைக்கு கத்த சொந்த ஜனங்களை அவ்வளோ விசாரிக்கிறவா இருக்கிறார். வானம் பூமியும் அவருடையது. அவர் சொன்னாச்சுன்னா எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் ஜீவன் வளர்கிறதுக்கு அவங்களுக்குள்ள தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். இப்பொழுது நகரிகள் வர வர சாத்தானவன் பல உபாயங்களை பண்ணி உலகத்தில் தன்னுடைய திறமையினால் பிழைப்பதற்கு அவனுடைய சில உபாயங்களை பண்ணுறான். நம்ம அந்த உபாயங்கள்லாம் வந்து சொற்பமாக தான் இருக்கும், அதிலனால அவன் பிழைக்க முடியாது. தேவனுடைய கிருபை வரமும் இருந்தால் தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்மளுக்கு தேவனுடைய கிருபை வரம் கிடைக்குது. அது மூலமாக தான் நான் உலகத்தில் பிழைத்திருக்கிறோம், அவர் மூலமாக தான் நம்ம உலகத்தில் வாழுகிறோம். அதை இந்த காலத்தில் நம்ம அறிய வேணும். அதனால் பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் போய் ஆசரித்தாங்க. இப்போ ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்குன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இதில் தான் நம்ம நினச்சினோம் தேவனை பயபக்தியோடு ஆரம்பிக்கணும். வீண் மாயையை பின்பற்றி போகக்கூடாது. உலகத்தானுடைய வீண் மாயைகளை பின்பற்றி நம்ம மோசம் போகக்கூடாது. தேவனுக்கேற்ற நல்ல சாட்சிகளாய் வாழும்போது தேவன் நம்ம இதயத்திலே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. இருதயத்தில் மேலான தேவன், அதனால் அவருடைய நம்ம அவருபடியும் நடக்கணும். அதனால் இதெல்லாம் பழைய பாடலாம் லேசாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிடுது. மோசேனாலும் ஆரோனாலும் இஸ்ரவேல் புத்து பிரபுக்களில் எண்ணப்பட்டவர்களாகிய எல்லாரும் 8,580 பேராக இருந்தார்கள். கத்தர் மோசேக்கு கட்டிட்டபடியே அவரவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்று தங்கள் தங்கள் சுமைக்கென்று மோசேனால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கத்தர் மோசை கட்டிலபடியே அவர்களால் எண்ணப்பட்டப்பட்டார்கள். எல்லாமே எண்ணியாச்சு. லேவியர்கள் பூரா ஆண்டவர் பேர் பேரா இன்னும் கோத்திரம் இந்த வேலை செய்யணும், இன்னும் கோத்திரம் என்ன வேலை செய்யணும், கோகாத் புத்திரர் வேலை இந்த வேலை, இவர் வேலை வேலைன்னு ஆண்டவரே அவங்களுக்கு வகுத்து கொடுத்துட்டார். அதனால் மோசே வகுத்து கொடுத்தான்னு இல்லை, ஆண்டவர் தான் இந்த கோத்திரத்துக்கு இந்த வேலை, இந்த கோத்திரத்துக்கு இந்த வேலைன்னு கொடுத்துருக்கிறார். அப்போ வந்து லேவி புத்திரர்கள் வந்து ஆண்டவர் ரொம்ப நேசித்ததுனால அவங்கள தான் ஆசாரித்த ஊழியத்துக்கு லாய்க்கு. அவங்க தனக்கன்றையும் ஒன்றுமே வைக்கக்கூடாது. தேவையில்ல எல்லாத்தையுமே ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ தனக்கன்று ஒன்று வைக்கவே கூடாது. அவங்களுக்கு கத்துடைய ஊழியத்தை தான் மெயினாக செய்யணும். அவங்க சுமை சுமக்கனா சுமையாக சுமக்கணும். அதுக்கு அடுத்த காரியங்களை தலையிட்டு கொள்ளக்கூடாது. அடுத்தவங்கள நம்ம தலையிட்டு கொள்ளவே கூடாது. இந்த உலகத்தில் தன்னுடைய மெசேஜ் தன்னுடைய காரியங்கள் மட்டும் அவங்க முக்கியமாக இருக்கும்பொழுது கத்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பம் எங்கேயுமே போய் பசி அடைஞ்சதோ தாகம் அடைஞ்சதோ நான் வேதத்தில் காணவே இல்லை. அவன் நீதிமான், ஒரு நாளும் நான் பசி அடைஞ்சதை காணவில்லைன்னு சொல்கிறார். அவன் நீதிமான் தான், ஆனால் கத்தர்க்குரிய காரியங்களை வைராக்கியம் பார்த்து கொண்டிருந்தான். தேவன் மோசையோடு இருந்தது போல ஆரோன் ஆரோனோடும் மோசையோடும் தேவன் இருந்தார். ஆனாலும் அவங்க வந்து ஜனங்கள் மேலே அவ்வளோ ஆண்டவர் பிரியமில்லை. அவர் கோத்திரங்கள் யூதா கோத்திரத்தின் மேலே தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருந்தார். மற்ற கோத்திரங்கள் எல்லாம் வந்து அவரை சேவிக்கிற கோத்திரமாக தான். நம்ம ஆண்டவராக இயேசுரை சேர் யூதா கோத்திரத்தில் தான் வர்றார். லேவி கோத்திரத்தில் வரலை. லேவி கோத்திரத்தில் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. அது இயேசு கிறிஸ்தின் மூலமாக ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. மெல்கிசேதேக்கின் முடி முறையின்படி இது என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த மெல்கிசேதேக்கு தான் மாம்சத்தில் வந்தார் மோச ஆபிராமுக்கு. அதே மெல்கிசேதேக்கு தான் ஆசரிப்பு கூடாரத்தில் அதை தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். அதில் வந்து லேவி கோத்திரம் அவங்களுக்கு ஆராதனைக்கேற்ற மெட்டீரியல், அவங்களுடைய சர்ச்சி, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தனியாக பிரிக்கிறார். அவங்களுக்கு கோத்திரம் கிடையாது. அவங்க வந்து
அதுக்கு பதில் லேவி கோத்திரத்துக்கு பதில் எப்ராஹிம் மனசேன்னு ஆண்டவர் கோத்திரம் செத்தார், 12 கோத்திரத்தை. இவங்க வந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும், அவங்களுடைய சொந்த ஜனங்கள், அவங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அதனால் அவங்க கவலைப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. அவங்க கோத்திரத்தில் பிறந்தாலே அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜீவனுக்கு அடுத்தவைகளை அவங்க யோசிக்க வேண்டியதே கிடையாது. இந்த பக்கத்தில் பார்க்கும்போது இதோட அந்த 5 அதிகாரம் முடிந்து விட்டது. எண்ணாகமத்தில் 4 அதிகாரம் முடிந்து விட்டது. இந்த எண்ணாகமும் வந்து பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணுகினார், அவர்கள் ஜனங்கள் எப்படி அவர்களை சேவித்தார்கள் என்பதை இந்த 8 வசனத்தில் நம்ம பார்த்து கொண்டு வரோம். அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக நம்ம இதை பார்த்து கொண்டு வரோம். இது நம்ம ஆத்மாவுக்கு புரோஜனமாக இருக்குமா? புரோஜனம்தான். ஆத்மாவுக்கு எண்ணாகமும் புஸ்தகம் வந்து புரோஜனம்தான். அது அதிக கருத்துக்கள் இல்லாவிட்டாலும் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி மாதிரி அதை ஆராய்ந்தாலும் தேவத்துவம் அதில் மறைந்து இருக்கிறது. தேவத்துவத்தை மனுஷனால் ஆராய முடியாதுன்னு தான் பைபிளில் பார்க்குறோம். தெய்வத்துவம் அது தேவன், அவர் மகா பரிசுத்தர். ஆனால் அவரையே அவரது எவ்வளவு மனுஷன் மத்தியில் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் அவர் என்ன செய்யறனா வாசம் பண்ணுகிறார். ஜெகனா குளோரி அந்த பரிசுத்தம் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் வாசம் பண்ணுச்சு. அது தேவன் மோசையோடு பேசினார், முகமுகமாய் அவனை அவங்கள்ட பேசினார். அவர் ரூபம் இல்லை, தேவனுக்கு ரூபம் கிடையாது. அவர் அருபி சுருபி, அவர் நம்ம பேசுறது பிரசங்க பண்ணுறது கேட்குறது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அருவி சுருபி, அவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவர் நம்மை அறிவார். அதே தேவன்தான், அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் தான் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நம்மளோடு வாசம் பண்ணார். அவர் தான் மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு ரட்சகர். அவர் மாம்சத்தில் வந்தார், தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி. அதுதான் உலகத்தில் ரொம்ப பெருசு, சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பு ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்கிறேன். மீட்பு அவர் மீட்பர், அவர் மாம்சத்தில் வந்து நம்ம ஒரு ஒருத்தர் கூட நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அவரே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு குரு மருந்தாகிய அந்த மருந்து, அவருடைய இரத்தத்தினால் உண்டான மருந்து, அந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களுக்குள்ள மருந்து தேவன் தான். அந்த தேவனாய இரட்சகரை நாம் முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்வோம். அவரை பற்றிய அறிவு நம்மளுக்குள்ளே காணப்படும் பொழுது நம்ம இதயத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்திலே அன்பு, சந்தோஷம், ஆவியின் கனிகள் நம்ம இடத்துல பொங்கி வரும். அப்பேற்பட்ட கிருபை தேவன் தருவராக ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரே முற்காலத்திலே ஜனங்களை பிரித்தெடுத்து அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றீர். அன்னாலும் அழைத்து செல்லும் பொழுது உங்களுடைய பிரமாணங்களை எல்லாவற்றையும் கற்பித்தீர் ஆண்டவரே. நீர் அவங்களை மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர். இதோ மனுஷர் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவருக்குள்ளேயே வாசமாயிருப்பார் என்று வெளிப்படுத்தல எங்களுக்கு சொல்லியிருக்கிறானவர். எங்களுக்குள் வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசமாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உலக மாம்சம் பிசாசுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க, சத்ருவின் முகத்துக்கு மறைத்து காப்பாற்றுங்க. உண்மையே நாங்கள் புகையிடமாய் கொள்கிறேங்க தாவே. ஒவ்வொரு வேறையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சரித்துக்க வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க, ஆத்மாவிலே தைரியத்தை கொடுங்கப்பா. உலக வாழ்க்கை மறைந்து போகும், ஆனாலும் மாறாதவராக நீர் உம்மை நாங்கள் நித்தியத்தில் அறிந்து கொள்வதற்கு இந்த இது ஒரு படியை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் கூடா அப்படி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, சாந்த குணத்தை கற்றுக்கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.